ஹாய், வெல்கம் டு நாஞ்சில் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு முதல்ல சிக்கன்ல மசாலா எல்லாம் போட்டு ஊற வைக்கலாம். நான் இப்ப 1/2 கிலோ சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தயிர், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுனால என்ன ஆகணும், சிக்கனுக்குள்ளாடி அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். இந்த இதை நம்ம வந்து 1 மணிக்கூர் இந்த சிக்கனை ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வைக்கணும். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்ப நம்ம 1 மணிக்கூர் ஊற வைக்கணும். இப்ப பிரியாணிக்கு முதல்ல நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ 1 ஸ்பூன் மல்லி, 2 வத்தல், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் 1/2 மராட்டி முக்கு, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, நல்ல மிளகு, பட்டை, அன்னாசிப்பூ, சோம்பு, ஜீரகம், அப்புறமும் கொஞ்சம் கசகசா, எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இதுதான் பிரியாணி மசாலா. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம வந்து மிக்சில போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பிரியாணிக்கு இந்த புதினா மல்லி எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல 4 சின்ன வெங்காயம், 5 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு. அந்த பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதெல்லாம் போடல, இதுலதான் மொத்தமா அரைச்சி சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை. இப்ப எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பிரியாணி இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்ப முதல்ல வந்து குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது சிக்கன் பிரியாணிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் விட்டா நல்லா வாசமா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து பிரியாணி அந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுல இப்ப இந்த ரம்ப இலை போட்டுக்கலாம். இந்த ரம்ப இலை போட்டா நல்லா மணமா இருக்கும். ஒரு 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 இலையில பாதி போட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப இதுல வந்து 1 பச்சை மிளகாய், அப்புறம் வெட்டி வச்சிருக்க 1 தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கொள்ள கொத்தமல்லி புதினா பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை எல்லாம் போறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்ப நமக்கு இந்த கொத்தமல்லி புதினா அந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம 1 ஹவர் ஊற வச்சிருக்கோம். அந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் நமக்கு இதுலயே கொஞ்சம் ஓரளவு ஒரு பாதி வெக்காடு வெந்துடணும். அதனால இப்ப நல்லா வதக்கணும். இதுல இப்ப நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்க அந்த பிரியாணி பவுடர் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த சிக்கன்ல எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்ப ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப இது நம்ம வந்து 5-10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பதான் அது நல்லா வெந்து கிடைக்கும். ட்ரை ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எனக்கு வந்து இது ரொம்ப ட்ரை மாதிரி தெரியல, அதனால நான் இப்ப தண்ணி ஊத்தல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டம்ளர் ஊத்தி சிம்ல போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் இப்ப நமக்கு 1/2 குக்கா வெந்துருச்சு. இப்ப இதுல அந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்ப வந்து தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அப்படிங்கிற ரேஷியோல இப்ப தேங்காய் பால் ஊத்துறேன். இப்ப நான் வந்து 3 கப் தேங்காய் பால் ஊத்திருக்கேன். இது கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் வந்து 1/2 மணிக்கூர் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான், அந்த அரிசிக்கு மட்டும்தான். பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கணும். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜீரக சம்பா பிடிக்கணும் அந்த அரிசியும் எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊத்திக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். குக்கர் வந்து நம்ம வந்து 2 விசில் வச்சு, மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 விசில் வச்சு 1/5 நிமிஷம் சிம்ல போட்டு எடுக்கணும். அப்ப நல்லா வெந்திருக்கும்.
பிரஷர் போயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். மெதுவா உடையாம எடுத்து விடுங்க. நல்லா வெந்திருக்கு. அரிசி எல்லாம் அழகா உடையாம நீள நீளமா நல்லா இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அரிசி வந்து உடையாம மெதுவா இப்படி கிளறி விட்டுக்கணும். இப்ப நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபிஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மற்றும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.